Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம broccoli பொரியல் எப்படி பண்றதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சோ இப்ப broccoli-ய வந்து நல்லா சுத்தம் பண்ணி clean பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதுல வந்து ஒரு 10ல இருந்து 12 பூ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. துருவன தேங்காய் ஒரு அரை கப், சின்ன வெங்காயம் சிறிதளவு, நறுக்கின பச்சை மிளகாய் சிறிதளவு, அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை, அப்புறம் ஒரு டேபிள்ஸ்பூன் ஜீரகம், அரை டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ இப்போ broccoli எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே இருக்கிற காம்பு பகுதியை நீக்கிடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பூவை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மற்ற பூவையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி எல்லா பூவையும் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி எடுத்துக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்கிறான்றத பார்க்கலாம். இந்த மாதிரி பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஸோ இந்த மாதிரி கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயை இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற broccoli பூவெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது குறைஞ்சது 4-5 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்க வேணாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இதை மூடி வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நேரத்தில் நம்ம மிக்சி ஜாரில் வந்து அரை கப் தேங்காய், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த அரைப்பை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இன்னும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. உனக்கு குறைஞ்சது 3-4 நிமிஷம் வரைக்கும் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி இலையை இதில் நான் தூவி விட்டுக்கிறேன்.
ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.